வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. கடந்த 2001 முதல் 2006 வரையிலான அதிமுக ஆட்சியில் சிறிது காலம் முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருந்த ஓ பன்னீர்செல்வம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தேனி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிந்தது. சிவகங்கை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடந்த நிலையில் போதிய ஆதாரம் இல்லை என கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை புகாரை திரும்பப் பெறுவதாக அறிக்கை அளித்தது. அதன் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 7 பேர் கடந்த 2012 வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யாத நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளார். இதன் விசாரணை இன்று நடைபெறுகிறது. சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர்கள் பொன்முடி, KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் கீழமை நீதிமன்றங்களில் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்தும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்கு எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.